வெல்கம் டு அன்புடன் என் கிச்சன். இன்னைக்கு கார்லிக் பிரெட் நாட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீஸியாக சாஃப்டாக கார்லிக்கோட ஃப்ளேவரோட வீட்லேயே செஞ்ச ஈஸ்டை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ஹோம்மேட் ஈஸ்ட், இது எப்படி பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி. இது ரெண்டுமே மிதமான சூட்டில் இருக்கணும். சாஃப்ட் மாவாக பிசைஞ்சுக்கோங்க. வேணும்னா இன்னும் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியோட அளவு மாவை பொறுத்து இருக்குது. சில மாவு தண்ணி நிறையா எடுக்கும், சில மாவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 15 நிமிஷம் பிசைஞ்சுக்கணும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்படி அமுத்தி பார்த்தா அச்சு விழுகக்கூடாது. எண்ணெய் தடவின பாத்திரத்தில் மாற்றிட்டு 1.5 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண விடணும். மாவு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோன்னா இழுத்தோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், வராது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். இப்போ திரும்பவும் இது 1 மணி நேரம் ப்ரூஃப் ஆகட்டும். கொஞ்சம் வார்மான பிளேஸில் வச்சுருங்க, ப்ரூஃபிங் வந்து ஈஸியாக நடக்கும். ப்ரூஃப் ஆகிறதுக்குள்ளே கார்லிக் பட்டர் சீஸ்னிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டோட அளவு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து, நான் 10 பூண்டு எடுத்துருக்கிறேன். உப்பு, அப்புறம் சீசனிங்ஸ். சீசனிங்ஸும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ, எந்த ஹர்ப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு இதை டோட்டலாக ப்ரூஃப் ஆக. இப்போ இந்த மாவை எடுத்துட்டு 2 கட் பண்ணி சப்பாத்தி ஆட்டை ரோல் பண்ணிக்கலாம். 1 போர்ஷன் மாவில் இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்த மாவில் நம்ம பிரேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோன்னு பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி மாவாட்டர் உருட்டிட்டு 3 பாகமாக பிரிச்சுக்கோங்க. நடுவில் சீஸை வச்சுட்டு அதை சீல் பண்ணிக்கலாம். 3 ஷீட்டையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ காட்டுற மாதிரி பின்னல் போட்டுக்கோங்க. கார்லிக் நாட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் இதை 1 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண போகிறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம், 375 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு. அடுத்தது மில்க் இல்லைன்னா எக்கால் இதை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த கார்லிக் பட்டர் சீசனிங்கை இது மேலே அப்படியே தடவி விடணும். வெண்ணெயை உருக்கிட்டு இதில் தடவினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை திரும்பவும் 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் பேக் பண்ணியாச்சு. இப்போது நடுவில் கட் பண்ணிவிட்டு சீஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணனா போதும். கடைசியாக 1-5 நிமிஷம் இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் முடிஞ்சிருச்சு. பா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். யம்மியான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிருச்சு. இப்போது டேஸ்டிங் டைம். சீஸியாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் அவ்வளோ ஆசமாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.